முதல் திரைப்படம் பகவதி திரைப்படத்தில் தளபதியின் தம்பியாக நடித்திருப்பார். இரண்டாவது திரைப்படம் சென்னை 628 திரைப்படம் 2007. மூன்றாவது திரைப்படம் சுப்பிரமணியபுரம் 2008 ஆண்டு வெளியானது. நான்காவது திரைப்படம் சரோஜா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். ஐந்தாவது திரைப்படம் வாமனன் திரைப்படம் 2009 ஆண்டு வெளியானது. ஆறாவதாக அதே நேரம் அதே இடம் திரைப்படம் 2009 ஆண்டு. ஏழாவதாக கோவா திரைப்படம் 2010 ஆண்டு வெளியானது. எட்டாவதாக அவள் பெயர் தமிழரசி திரைப்படம் 2010 ஆண்டு. ஒன்பதாவதாக கனிமொழி திரைப்படம் 2010 ஆண்டு வெளியானது. பத்தாவதாக அர்ஜுனன் காதலி திரைப்படம் 2010 ஆண்டு வெளியானது. பதினோராவதாக கோ திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். பன்னிரெண்டாவதாக எங்கேயும் எப்போதும் திரைப்படம் 2011 ஆண்டு. பதிமூன்றாவதாக ராஜாராணி திரைப்படம் 2013 ஆண்டு. பதினான்காவதாக நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படம் 2013. பதினைந்தாவதாக பிரியாணி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். பதினாறாவதாக பிரம்மன் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். பதினேழாவதாக வடகரி திரைப்படம் 2014 ஆண்டு வெளியானது. பதினெட்டாவதாக திருமணம் எனும் நிக்கா திரைப்படம் 2014 ஆண்டு வெளியானது. பத்தொன்பதாவதாக வலியவன் திரைப்படம் 2015 ஆண்டு. இருபதாவதாக மாசு என்கிற மாசிலமணி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றம். இருபத்தி ஒன்றாவதாக வாலு திரைப்படத்திலும் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். இருபத்தி இரண்டாவதாக புகழ் திரைப்படம் 2016 ஆண்டு வெளியானது. இருபத்தி மூன்றாவதாக இது நம்மாளு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக தோன்றியிருப்பார். இருபத்தி நான்காவதாக தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும் திரைப்படம் 2016. இருபத்தி ஐந்தாவதாக சென்னை 628 இரண்டாம் பாகம் திரைப்படம். இருபத்தி ஆறாவதாக எனக்கு வாய்த்த அடிமைகள் திரைப்படம் 2017 ஆண்டு. இருபத்தி ஏழாவதாக சங்கிலி புங்கிலி கதவத்தோர திரைப்படம் 2017. இருபத்தி எட்டாவதாக பலூன் திரைப்படம் 2017 ஆண்டு. இருபத்தி ஒன்பதாவதாக கலகலப்பு 2 திரைப்படம் 2018 ஆண்டு. முப்பதாவதாக ஜர்கண்டி திரைப்படம் 2018 ஆண்டு வெளியானது. முப்பத்தி ஒன்றாவதாக நியா திரைப்படம் 2019 ஆண்டு. முப்பத்தி இரண்டாவதாக கேப்மாரி திரைப்படம் 2019 ஆண்டு. முப்பத்தி மூன்றாவதாக வீரபாண்டியபுரம் திரைப்படம் 2022 ஆண்டு. முப்பத்தி நான்காவதாக குற்றம் குற்றமே திரைப்படம் 2022. முப்பத்தி ஐந்தாவதாக பட்டாம்பூச்சி திரைப்படம் 2022 ஆண்டு. முப்பத்தி ஆறாவதாக எண்ணி துணிக திரைப்படம் 2022 ஆண்டு. முப்பத்தி ஏழாவதாக காஃபி வித் காதல் திரைப்படம் 2022 ஆண்டு.